अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अवनदु सोल मट्टुमे उन्मै व कज़्ज़ब बिही क़ौमक व हुवल हक़ क़ुल लस्तु अलैकुम बिवकील। सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम। तिरुक़ुरआन आगिये இது சத்தியமானதாக இருக்கின்ற நிலையிலும் நபியே உம்முடைய சமூகத்தார் இதனை பொய்யாக்குகின்றனர். அவர்களை நோக்கி, உங்களின் மீது பொறுப்பாளனாக நான் இல்லை என்று நீர் கூறிடுவீராக என்பதாக திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒருவனே உண்மையானவன். அவனது சொல் மட்டுமே முற்றிலும் உண்மையானது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய கப்பலை அத்தாட்சிக்காக நாம் விட்டு வைத்துள்ளோம் என்கிறான் இறைவன். முதல் உலக யுத்தத்தின் போது ரஷ்ய வீரர் ஒருவர் ஆர்மீனிய தொடரில் உள்ள ஜூதி மலையில் 16,000 அடி உயரத்தில் ஒரு கப்பல் பனிப்படலத்தில் சிக்கியிருப்பதை கண்டுபிடித்தார். அதில் புழங்கப்பட்டுள்ள கோபர் என்னும் கட்டை 1,000 ஆண்டுகளுக்கு மேல் தாங்காது, ஆனால் அதை 5,000 ஆண்டுகளுக்கு மேலாக பனிப்படலங்கள் பாதுகாத்து வருகின்றன. அவ்வாறே தன்னை இறைவன் எனக் கூறிய ஃபிரௌனின் உடலை அவ்வாறே தன்னை இறைவன் எனக் கூறிய ஃபிரௌனின் உடலை அத்தாட்சிக்காக பாதுகாப்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அவ்வாறே அவனது உடல் 1889 கண்டுபிடிக்கப்பட்டு 1907 கைரோவில் அருட்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 1975 பரிசோதனையின் முடிவில் இது நீரில் மூழ்கி இறந்த சடலம் என முடிவானது. விஞ்ஞானம் பைபிள் குர்ஆன் என்ற பெயரில் ஓர் ஆய்வு நூலை எழுதிய பிரான்சின் தலைசிறந்த டாக்டர் மாரிஸ் என்ற விஞ்ஞானி, குர்ஆன் மட்டுமே விஞ்ஞானத்திற்கு ஒத்துள்ளது எனக் கூறி இஸ்லாத்தில் இணைந்தார். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள விஞ்ஞான கருத்துகளில் 110 விழுக்காடே கண்டறியப்பட்டுள்ளது என்றார்.